ஒரு வாரத்துக்கு முன்னாடி கௌதம் மேனன் சாரோட ஒன்றாக என்டர்டெயின்மெண்ட் சேனலில் வெளியான ஷார்ட் ஃபிலிம் வந்து லக்ஷ்மி. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஏகப்பட்ட அவார்டுகள் வாங்கி சர்ஜுன் டைரக்ட் பண்ணது. இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து நந்தன் நடிச்சிருக்கார், லியோ நடிச்சிருக்காங்க, முக்கியமாக பிரியா, லக்ஷ்மி பிரியா, சந்திரமௌலி இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஏன் பிரபலமாக போயிட்டுருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை தான். ஷார்ட் ஃபிலிம் பார்க்கல அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு கூட இந்த வீடியோவை பாருங்கள். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெருசாக கணவனால் மதிக்கப்படாத அங்கீகரிக்கப்படாத பெண்கள் நிறைய நம்ம ஊரில் உண்டு. பெண்ணுனா என்ன அப்படின்னா அவள் வேலைக்கும் போகணும், சமைக்கணும், சோறு போடணும், எல்லாம் பண்ணணும், அதே சமயத்தில் படுக்க கூப்பிட்டா படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சிருக்கிற சமயத்தில், அப்படி ரொட்டீன் லைஃப்பில் திருப்பி திருப்பி ஒரு எந்திர வாழ்க்கையிலே சுற்றி இருக்க ஒரு பெண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு வெளி உலகத்தில் ஒரு வெளி விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டி கிடைச்சா அவள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். கலாச்சாரம், நம்மளுடைய பெண்கள், நம்மளுடைய கற்பு, அது இது அந்த பாயிண்டெல்லாம் யோசித்து பார்த்து பேசணும் அப்படின்னா வந்து இந்த படத்தில் இருக்க நிறைய விஷயங்கள் தப்பாக தெரியும். ஆனால் வந்து அந்த படத்தில் அவருக்கு சொல்ல வர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த அவங்க வந்து இன்னொருத்தவங்க கூட படுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லை, அவங்க சொல்ல வர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு பெண் அப்படிங்கிற வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவளால் அவளுடைய உணர்வுகளை வந்து மதிக்கணும், அவள் வந்து யாருங்கிறத காமிக்கணும். ஒரு புருஷன் வந்து பொண்ணு நான் அவங்க அம்மா வீட்டில் தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து நாளைக்கால அப்போ சமையல் அப்படின்னு கேட்காம பத்திரமா போயிடுவியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே வந்து இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் கதை. இந்த கதையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதி விஷயம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிறது. கலரில் வரது எல்லாமே வந்து அந்த அவருடைய கனவு வாழ்க்கை மாதிரி வந்து அந்த இன்னொரு அஃபேர் அந்த மாதிரி வாழ்க்கையில் வர விஷயம். இதில் நிறைய என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த கணவன் இன்னொரு பொண்ணோட வந்து ஒரு தொடர்பு வச்சுட்டதுனால தான் வந்து அவள் பழி வாங்குறது இதை பண்ணான்னு நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. கணவன் இன்னொரு பொண்ணோட பேசுகிறா அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சுட்டு அவள் வருத்தமாக படுத்துட்டு ஒன்று சொல்லுவாள், எந்திர வாழ்க்கையில் திருப்பி திருப்பி வாழும்போது நம்ம எல்லாத்துக்கும் வேறு ஒரு ஆசை வேணும், வேறு ஒரு வாழ்க்கை வேணும்னு தோணும், எனக்கும் அப்படி தோணுச்சு அப்படிங்குவா. தோணுச்சு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஒரு முன்னாடி நடந்த விஷயம் அது. அவள் ஏற்கனவே ஒரு தடவை வந்து வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் போயிருந்தமோ ஒரு பையனை பார்த்து ஒரு தடவை ஒரு தவறு நடந்துருச்சு, தவறுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு முடிவு எடுத்தான்னு சொல்லலாம், ஒரு முடிவு எடுத்தா. அதனால் அவங்க முடிவு எடுத்ததுனால வந்து அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயினில் போகாமல் கொஞ்ச நாள் பஸ்ஸில் போக ஆரம்பித்தாங்க. அப்புறமா அவங்க ட்ரெயின்லேயே நார்மலாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நடந்த விஷயத்தை அவங்க யோசிச்சு பார்த்தாங்களே ஒழிய பழி வாங்குறதா, ஏன் இப்போ கணவனுக்கு இன்னொரு அஃபேர் இருந்துச்சு நான் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது இது. ஸோ முக்கியமான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா வந்து இது பழி வாங்குற விஷயம் அந்த மாதிரி அதனால் படம் இப்படி வந்து ஒரு பொண்ணு பையன் தப்பானா பொண்ணு தப்பு பண்ணலாமா, இது என்ன நியாயம் அப்படின்னு கோவமாக பேசுகிறவங்களுக்கு முக்கியமான விஷயம். பையன் தப்பு பண்ண பின்னாடி பொண்ணு இதை பண்ணல, பொண்ணு ஏற்கனவே இதை பண்ணிவிட்டு இது என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு காமிக்க தான் விஷயம். வாழ்க்கையில் நடந்துச்சு, என்னை வந்து மதிக்கான அங்கீகாரம் கொடுக்கல, ஒரு இடத்துல அங்கீகாரம் கிடச்சின்னு அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது தான். நான் சரி தப்புங்கிறது கூட விஷயம் இல்லை. அதனால் அந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு தடவை கூட பாருங்கள். பார்த்துட்டு இப்போ இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் நடக்கிறதெல்லாம் வேறு விதமாக உங்களுக்கு தோணலாம். இதுக்கும் மீறி உங்களை இந்த படத்தை திட்ட தான் தோணுது அப்படின்னா ஏன் திட்டுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை படத்தை பாராட்டுறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி எப்படி நடிச்சிருந்தாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ் சினிமா, தமிழ் ஷார்ட் ஃபிலிம்ஸ், தமிழ் பாலிடிக்ஸ், அப்புறம் தமிழ் சீரியல் பற்றிய அப்டேட்ஸுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.